ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹைஃபை ஹாலிவுட். ரீசெண்டாக ஹாலிவுட்ல வந்திருக்க அப்டேட்ஸை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாலிவுட் அப்டேட்ஸை கவர் பண்ணி நம்ம சேனலில் பல மாதங்கள் ஆச்சு. ஸோ டோன்ட் வரி, இனிமேல் வீக்லி ஒரு அப்டேட் வீடியோ வந்து கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நெட்ஃப்ளிக்ஸோட ஹை ஆன்டிசிபேட்டட் சீரிஸ் வெனஸ்டே சீசன் டூவை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்குங்க. சீசன் டூ இப்போ வரும் அப்போறும்னு சொல்லி டிலே பண்ணிகிட்டே இருக்காங்க. இடையில ஜென்னா ஓட்டிஜாவுக்கும் நெட்ஃப்ளிக்ஸ்க்கும் ஒரு சில பஞ்சாயத்துகளை ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ எல்லா பிரச்சனைகளும் ஒரு வழியாக சால்வ் ஆகி காஸ்டிங் எல்லாம் யார் யாருங்கிறத செலக்ட் பண்ணிட்டாங்க. சீசன் டூவோட ஷூட்டிங் வந்து இந்த மந்த் ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணி நவம்பரில் முடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் 2025 சம்மர் டைமில் சீசன் டூவை நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம் கைஸ். நெக்ஸ்ட், பைரட்ஸ் ஆஃப் கரீபியனை பற்றி ஒரு சின்ன அப்டேட். இந்த ஃப்ரான்சைஸை ரீபூட் பண்ணி கொண்டு வரதா இடையில ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் இதை பற்றி எந்த நியூஸுமே நம்மளால் கேள்விப்பட முடியல. இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு இன்டர்வியூவில் பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் மூவிக்கு ப்ரொடக்ஷன் பண்ண ப்ரொடக்ஷன் கம்பெனி ஜெர்ரி பிரக்ஹைமர் அதோட சிஇஓ கிட்ட இதை பற்றின அப்டேட்டை கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் கம்ப்ளீட்டாக இந்த படம் வந்து ரீபூட்டாக தான் இருக்க போகுது, புது கேரக்டர்ஸ் அண்ட் புது ஸ்டோரியை தான் இதில் பார்க்க போகிறீங்க. பட் டிஸ்னி வந்து இந்த ப்ராஜெக்ட் மேலே இப்போதைக்கு எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காமல் இருக்காங்க. கண்டிப்பாக ரீபூட் வரும், ஆனால் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோசியல் மீடியாஸ்ல எல்லாம் பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் ரீபூட் வருங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா டிஸ்னி சைடுல இருந்து எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே இல்ல. கண்டிப்பா POC-க்கு வந்து ரீபூட் வரும், ஆனா எப்பன்றது நம்மனால சொல்லவே முடியாது. இடையில ஒரு சில பஞ்சாயத்துகள் போச்சு பாத்தீங்களா, சோ அதனால தான் இந்த ஃப்ரான்சைஸ் வந்து பயங்கரமா டிலே ஆயிருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதிங்க, ஜானி டெப் இல்லாம இந்த ஜாக்ஸ்பர் கேரக்டரே கிடையாது. சோ வேற வழியே இல்ல, டிஸ்னி வந்து கண்டிப்பா ஜானி டெப் கிட்ட தான் வந்தாங்களும். சோ என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் கைஸ். நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட்டுங்க. ஒரு புது மேட்ரிக்ஸ் படம் வந்து டெவலப்மெண்ட்டில் இருக்குன்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அகைன் இந்த படத்துலையும் கண்டிப்பாக நம்ம கியானு ரீவ்ஸ் தான் ஹீரோ இருப்பார். இந்த அப்டேட் மட்டும்தான் இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. காஸ்டிங், படத்தோட டைட்டில் இதெல்லாம் அப்கமிங்கில் தான் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இதனாலுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறாங்க கைஸ். நெக்ஸ்ட், ஜாக்வின் ஃபீனிக்ஸ் அண்ட் லேடி காகா நடிச்சிருக்க ஜோக்கர் 2 மூவியோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆக போகுது. எப்போனா சினிமா கான் ஈவெண்ட் வந்து ஏப்ரல் 9 நடக்குது. ஸோ அப்போ தான் ஜோக்கர் 2வோட ட்ரைலரும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இங்கிலீஷில் தான் ரிலீஸ் பண்ணாங்க, பட் இந்த செகண்ட் பார்ட்டை வந்து மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க, தமிழ்லையும் ரிலீஸ் ஆகுது. அக்டோபர் 4 இந்த படத்தை நீங்கள் தியேட்டர்ஸில் பார்க்கலாம் கைஸ். நெக்ஸ்ட், டியூன் பார்ட் 2 போன மந்த் ஸ்டார்டிங்கில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 634 மில்லியன் பக்கம் கலெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட செகண்ட் பார்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த மூவியோட தேர்ட் பார்ட்டோட டைட்டில் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டியூன் மெஸ்ஸான்றதா தேர்ட் பார்ட்டோட டைட்டில். இந்த படமும் இப்போ டெவலப்மெண்ட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம், டியூன் பார்ட் 2 இப்போது HD வந்துருச்சு. இன்கேஸ் தியேட்டரில் பார்க்காம இருந்தீங்கன்னா செக் அவுட் பண்ணி பாருங்க கைஸ். நெக்ஸ்ட்டு, சாண்ட்மேன் சீசன் டூவை பற்றி ஒரு சின்ன அப்டேட். சீசன் 1 வந்து 11 எபிசோடோட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சீசன் 2 வந்து டோட்டலாக 12 எபிசோட்ஸ் இருக்க போகுது. நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் இந்த சீசன் 2 ரிலீஸ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க, பட் எக்ஸாக்டான டேட் என்னங்கிறது தெரில கைஸ். நெக்ஸ்ட்டு, நம்ம ஜே கலன்ஹல் நடிச்சு மார்ச் மந்தில் ப்ரைம் வீடியோவில் ரிலீஸ் ஆன மூவி ரோடோஸ். இந்த படம் அட்டகாசமாக இருந்துச்சு. 1989 ரிலீஸ் ஆன படத்தோட ரீபூட் தான் இந்த படம். இந்த படம் 50 மில்லியன் வியூஸை தாண்டி ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கு. இந்த வருஷத்தில் ப்ரைம் வீடியோவில் அதிக பேரால் பார்க்கப்பட்ட ஒரே படம் வந்து ரோடோஸ் தான். கம்ப்ளீட்டான ஒரு ஆக்ஷன் மூவி, செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஆக்ஷன் படம் பிடிக்கும்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரைம் வீடியோவில் தமிழ் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு, வெனம் 3 மூவியோட டைட்டில் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வெனம் த லாஸ்ட் டான்ஸ்ன்றதா இதோட டைட்டில். இந்த டைட்டிலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த படம் அக்டோபர் 25 இந்த இயரில் ரிலீஸ் ஆக போகுது கைஸ். நெக்ஸ்ட்டு, மார்வலோட ஃபேன்டாஸ்டிக் 4 மூவியில் ஃபீமேல் சில்வர் சர்ஃபர் வரப்போகிறாங்க. இந்த ரோலுக்கு ஜூலியா கார்னருங்கிற ஒரு ஆக்ட்ரஸ் தான் காஸ்டிங் பண்ணியிருக்காங்க. நம்ம முன்னாடி பார்த்த படங்களையெல்லாம் சில்வர் சர்ஃபர் வந்து மேலே தான் இருந்திருப்பாங்க, பட் இதில் வந்து ஃபீமேலை கொண்டு வந்திருக்காங்க. டேய் மார்வல், என்னடா பண்ணி வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபீமேல் சில்வர் சர்ஃபர் இருந்தால் நல்லாயிருக்குமா, உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். அடுத்தது, காட்ஸிலா அண்ட் காங் த நியூ எம்பையர் படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 10 நாள் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வீக் வந்து படம் செம்மையாக ஓடிட்டுருந்துச்சு. கலெக்ஷனும் ஒரு 190 மில்லியன் கிட்ட வந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ அது அப்படியே டவுன் ஆயிருக்குங்க. இப்போ வரைக்குமே டோட்டலாக 226 மில்லியன் கிட்ட தான் கலெக்டே பண்ணியிருக்கு. போட்டகாஸ் எடுத்துட்டாங்க, பட் இந்த படம் போன பார்ட்டோட பாக்ஸ் ஆஃபீஸை தாண்டுமான்றது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா போன பார்ட் வந்து 470 மில்லியன் கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இப்போ 10 நாள் தான் ஆயிருக்கு, இன்னும் ஒரு 20 நாள் கிட்ட போனால் தான் ரிசல்ட் என்னென்னு தெரியும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் கைஸ். நெக்ஸ்ட், கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் படம் May 10 மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ரன் டைம் வந்து 2 hours 25 minutes கிட்ட இருக்க போகுது. இப்போ வரைக்கும் இந்த ஃப்ரான்சைஸில் வந்த படங்களை விட இந்த படத்தோட டியூரேஷன் வந்து அதிகம். ஸ்டோரியும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் வந்து சூப்பராக இருக்குன்னு தான் தோணுது. May 10 இந்த படம் தியேட்டருக்குள்ள ரிலீஸ் ஆகுது கைஸ். நெக்ஸ்ட், டிசி காமிக்ஸோட டீன் டைட்டன்ஸ். இந்த காமிக்ஸை பேஸ் பண்ணி அனிமேட்டட் சீரீஸ் அண்ட் மூவிஸும் ஆல்ரெடி வந்திருக்கு. இதை இப்போ டிசி ஸ்டுடியோஸ் லைவ் ஆக்ஷன் மூவியாக கொண்டு வர போகிறாங்க. இந்த படத்துக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் வந்து இப்போ போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் இந்த படத்தோட அப்டேட்ஸ் எல்லாம் டிசி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க.
நெக்ஸ்ட்டு முஃபாசா த லைன் கிங் மூவியோட ஃபஸ்ட் லுக் இமேஜஸ் வந்து இப்போ ரெண்டு மூணு நாளும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் December 20 தியேட்டருக்குள்ள ரிலீஸ் ஆக போகுது. இதோட ட்ரைலர் வந்து இந்த வீக் ஃப்ரைடேக்குள்ளே ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கார்லெட் ஜஹான்சன் வந்து ஜூராசிக் வேர்ல்டு மூவியில் நடிக்க போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த படத்தில் லீட் ரோல் ஒன்று இருக்குது, அந்த கேரக்டரில் தான் ஜஹான்சன் வந்து நடிக்க போகிறாங்க. இதை பற்றின பேச்சுவார்த்தைகள் வந்து போயிட்டுருக்கிறதா ஜூராசிக் வேர்ல்டு மூவியோட டேரக்டர் வந்து அஃபீஷியலாக சொல்லியிருக்காரு கைஸ். அடுத்தது அமங்கஸ் கேம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேமை பேஸ் பண்ணி அனிமேட்டட் சீரீஸ் ஒன்று வரப்போகுது. வாய்ஸ் ஓவர் காஸ்டிங்லாம் யார் யாருங்கிறத செலக்ட் பண்ணிட்டாங்க. இந்த இயர் எண்டிங் இல்லைனா நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் இந்த சீரீஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் ரிலீஸ் ஆயிரும். எந்த ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆகுதுங்கிறது தெரியல, அப்கமிங்கில் தான் தெரியும். ஸோ பார்க்கலாம் கைஸ். இதுதான் இப்போதைக்கு ஹாலிவுட்டில் வந்திருக்க ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ஹாலிவுட் அப்டேட்ஸ், மூவி ரிவ்யூஸ் எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை காய்ஸ்.